வீட்டுக்கு வந்துட்டேன்னு நீ இப்ப சொல்லணும். எது சொன்னாலும் அனுபவிக்கணும், ஆராய கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. மரியாதையா பேசு. ஸ்கூல்ல இந்த மாதிரி தங்கச்சிக்கு பேர் வைக்கணும்னு சொன்னேன், அதனால நிறைய பேர் சொல்லிருக்காங்கம்மா. இதுல நல்ல பேரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் ஒரு பேரு சொல்லிருக்காங்களா? உனக்கு பிடிச்ச பேரு சொல்லு. ஓகே, என்ன பேருன்னு சொல்ற, நல்லா கேளுங்க. நாமி நாமி ஆரி யோஜி மாசா. நாமி ஆரி யோஜி மாசா, என்ன இது? குழந்தைக்கு பேரு வேற என்ன? நிறைய பேர் கிடைச்சதுன்னு சொன்ன, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேரை மாத்திட்டேன். சூப்பர் ஐடியா இல்ல ஷின்சான்? இது விளையாடுற விஷயம் இல்ல. என்ன பேரே வைக்கலையா? இன்னும் யோசிக்கவே இல்ல. அவ வாழ்க்கை பிரச்சனை இல்லையா, அதனால யோசிச்சு வைக்கலான்னு. அப்படியா? நுஹாரா ஃபேமிலில குழந்தைங்களுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க நான் சொல்லி தரேன். புது கதையா இருக்கு. வேணா வச்சுக்கிட்டீங்களா? எல்லாம் தயாரா இருங்க. இதுல இருந்துதான் அந்த குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். நீ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பேரை எழுதிருக்க சின்சான். சின்சானுக்கு பேர் வைக்கும் போது இந்த மெத்தட யூஸ் பண்ணவே இல்லையே. யாருடைய ராக்கெட் முதல்ல போகுதோ அந்த ராக்கெட்ல இருக்கிற பேரை தான் நான் குழந்தைக்கு வைக்க போற பேர். இதை எல்லாரும் கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். நாம ஜெயிப்பேன். நாம ஜெயிப்பேன். ஓகே, எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க. நல்லா இருக்குமா? பிடிங்க. ராக்கெட்டை தான் பிடிக்க சொன்ன, என்ன பிடிக்க சொல்லல. ஓகே, எல்லாரும் தயாரா? கோ! எஸ் டைம். ஜெயிச்சிட்டு வரணும். ஓகே, இங்கேயே விழுந்துருச்சு. என்னோட ராக்கெட் தான் கண்டிப்பா ஜெயிக்க போகுது. கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். பறந்து போ கேவேந்திரா, பறந்து போ. அப்படிதான். என்ன நடக்குதுங்க? என்னால இதை நம்பவே முடியல. நான் ஜெயிச்சிட்டேன். ஜாலி, எனக்கு ஜாலியா இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. இது ஒரு கேவலமான ஐடியா. ரொம்ப அப்பாவி மாதிரி பேசாதீங்க. இவனுக்கு சின்சான்னு நீங்க தானே பேர் வச்சீங்க? ஆமா, நாங்க தான் வச்சோம். பேர் என்னன்னு சொல்லுங்க. சரி, ஓகே. இந்த குழந்தையோட பேர் என்னன்னா சின்சான் கிறுக்கி வச்சிருக்கிறதுனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குழந்தைகளோட பேரு ஹிமாவாரி. என்ன வரி? ஹிமாவாரி. அடே, எவ்வளவு அழகான பேரு. ஓவரா புகழாதீங்க. ரொம்ப ஓவரா சந்தோஷப்படாத சின்சான். அவங்க சொன்னது ஒண்ணு இல்ல. ஓஹோ, அப்ப இன்னையில இருந்து என் பொண்ணோட பேரு என்னன்னா ஹிமாவாரி. நான் வச்ச பேர் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் திடீர்னு இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறா? இல்ல சின்சான், அவ உன்னை இக்னோர் பண்ணல. அப்படியா? சரி, பேரு சொல்லி கூப்பிடுங்க. நீங்க இவளோட முகம் அப்படியே சின்சான் மாதிரியே இருக்குது. புரிஞ்சுதா?
அனாவசியமா நீ அவளை எழுப்பிட்ட ஷின்சான். என்னையே குறை சொல்றீங்க, நீங்க விட்ட சவுண்ட் குழந்தை அழுதுட்டு இருக்கு. சத்தம் போடுறத தயவு செஞ்சு நிறுத்து. இந்த வீட்டுல நிம்மதியா என்னால விளையாடப்பட முடியல, கொடுமையா இருக்கு. ஷின்சான், பாப்பாவுக்கு சீக்கிரம் டயப்பர் எடுத்துட்டு வா. இருக்க மாட்டேங்குதே இந்த பால்ல, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். பால் 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 சூப்பர் பால் சூப்பர் பால் திக்கான பால் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நான் ஒரு பொறுப்பான ஒத்துக்கறீங்களா? இப்ப என் செல்ல குட்டி பால் குடிக்க போது. இந்த செல்லம் குடி. என்னடா ஏன் குடிக்க மாட்டற? இந்த வேண்டாமா, உனக்கு ரொம்ப பசி எடுக்கும்ல, பிளீஸ் குடிச்சிடுறா. ஏன் பால வேண்டான்னு சொல்றான்னு புரியவே மாட்டேங்குது. இப்படி கொடுத்தா நானே குடிக்க மாட்டேன். இப்ப என்ன பண்றது? ஓ பேபி, ஏன் அழுதுட்டு இருக்க? வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துல இவ அழுது அழுது வீட்டையே ரெண்டாக்கிட்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடெல்லாம் ரெடி பண்ண, யாரும் எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. தூங்கிட்டா. எவ்வளவு அழகா இருக்கா, என்ன மாதிரியே இருக்கல்ல. முகம் மட்டும் இல்ல, சவுண்ட் கூட ஒன்ன மாதிரியே தான் இருக்கு. பொன் குழந்தைனாலே ஒரு தனி அழகுதான் இல்ல. ஆனா நம்ம பாப்பா வளர்ந்து பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடுவாளே, அப்ப நாம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்? என்ன பேசுறீங்க ஹரி, அவ பெரியவள் ஆறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு, பயப்படாதீங்க. இங்க பாருங்க, எப்படி டிரஸ். நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க ஷின்சான்? ஷின்சான், அதெல்லாம் நீ போட கூடாது. முதல்ல கழுத்து எப்படிங்களா? ஷின்சான், சூப்பரா காட்டு, வாங்கடே. முடியாது.